श्रीमान वेंकटनाचार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। नारायण गुरुं ज्ञान वाराशि महामाश्रये यो राजताग्निभिर्नित्यं आराजितः याननः। இன்றைக்கு தேசிக சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்லலாம், ஆனா வாஸ்தவமா அது கிரந்தத்துக்கு பேரு நிகமாந்த மகாதேசிக பிராபோதிக ஸ்துதி அப்படின்னு பேரு. பிராபோதிக ஸ்துதினா திருப்பள்ளி எழுச்சி ஸ்தோத்திரம், அதே தேசிக சுப்பிரபாதம்னு சுலபமா சொல்லிக்கலாம் நம்ம. அந்த கிரந்தத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் பரகால மடத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால மகாதேசிகன் என்கிற பரகால சுவாமி அருளி செய்தது. அவர் அபிநவ ரங்கநாதருக்கும் முன்னே சுமார் 120 வருஷங்களுக்கு முன்னே அந்த பட்டத்தை பீடத்தை அலங்கரித்தவர். அவருக்கு என்ன விசேஷம்னா, அவர் வந்து ஏகப்பட்ட கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அந்த காலத்துல இப்ப இருக்கிற அவ்வளவு வசதி எல்லாம் கிடையாத ஒத்தரே இத்தனை கிரந்தம் எழுத முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும்படியா அவ்வளவு விதமான கிரந்தங்கள் எழுதியிருக்கார். சம்பூ கிரந்தங்கள், காவியங்கள், நாடகங்கள், வேதாந்த கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள், அலங்கார சாஸ்திர கிரந்தங்கள், சொல்லப்போனா சங்கீதத்துல கூட ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். ஆன்மீக கிரந்தங்கள், மற்ற பேர் மற்ற சித்தாந்தங்களை கண்டிக்கிற நிரசன கிரந்தங்கள், இந்த மாதிரி இப்ப கிடைக்கிற கிரந்தம் மாத்திரமே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கா 70 கிரந்தம் இருக்கு அவருது. சிலதெல்லாம் பெரிய பெரிய கிரந்தங்கள். ஒத்தரே இவ்வளவு பண்ண முடியறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இந்த நாள்ல சௌகரியம் இருக்குச்சா நம்ம பண்ணிவிடலாம், அந்த நாள்லயே அவர் சாதிச்சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த பீடத்தை 30 காலம் அலங்கரிச்சிருக்கார் அவர். 1885 1915 வரைக்கும் பீடாதிபதியாக பரகால மட்டத்துல இந்த சுவாமி எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு எப்படி இவ்வளவு திறமை ஆற்றல் வந்தது அப்படின்னா, முதல் காரணம் ஹயக்ரீவ ஆராதனம். நமக்கெல்லாம் தெரியும் பரகால மடத்துல எழுந்தருளி இருக்கிற ஹயக்ரீவன் அந்த பரகால மடத்துல இருக்கிற எல்லா பீடாதிபதிகளாலையும் ஆராதிக்கப்படுகிறவர் அப்படின்னு. அந்த ஹயக்ரீவனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, காஷ்மீர தேசத்துல சரஸ்வதி பீடத்துல சாட்சாத் சரஸ்வதி தேவி எந்த ஹயக்ரீவ மூர்த்தியை ஆராதித்தாளோ அதே ஹயக்ரீவ மூர்த்தியை நம் பகவத் ராமானுஜருக்கு அவருடைய ஸ்ரீபாஷ்யத்தினாலே பிரீத்தி அடைஞ்சு அவள் கொடுத்திருக்கா. அப்படி சரஸ்வதி பிரசாதமாக ஒரு கிடைத்த ஹயக்ரீவ விக்கிரகத்தை பகவத் ராமானுஜர் தன்னுடைய ஞான புத்திரனான திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு கொடுத்திருக்கார் தன்னுடைய காலத்துக்கு பிறகு. அதே ஹயக்ரீவ மூர்த்தி கீழ்த்தலைமுறைகளுக்கு அந்த பிள்ளானுடைய குமாரர் பௌத்திரர் அப்படியே வந்து புண்டரீகாட்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பிள்ளானுக்கு கொள்ளு பேரனோ என்னமோ இல்ல எள்ளு பேரனா இருக்கும் போல, அதாவது 4 தலைமுறை ஆயிருக்கும். அவர் ஆராதிச்சன் வந்திருக்கச்ச அவருக்கு ஒரு நாள் பெருமாள் சொப்பனத்துல இந்த ஹயக்ரீவ மூர்த்திய வேதாந்த தேசிகனுக்கு ஏழை பண்ணி கொடுக்கணும்னு சொப்பனம் சாதிச்சுட்டார். அது பெரும் பகவத் சங்கல்பம். அவர் வந்து குலக்கிரமமா வந்திருந்தத பெருமாள் சொப்பனம் சாதிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி புண்டரீகாட்சனுடைய சமகாலத்துல தேசிகன் எழுந்திருந்தார். அவர் கேள பண்ணி கொடுத்துட்டார். அவர் தேசிகன் பின்னாலே பிரம்மதந்திர சுவதந்திர சுவாமியின் தன்னுடைய சாட்சாத் சிஷ்யருக்கு அந்த மூர்த்தியை ஏழை பண்ணி கொடுத்தார். அவர் தான் பரகால மடத்தினுடைய ஸ்தாபகர்.
அந்த மூர்த்தி தான் இப்ப பரகால மடத்துல ஆராத்ய தேவதையா இருந்துருக்கார். அதனாலே ஹயக்ரீவ மூர்த்திகள் நிறைய இடத்துல இருக்கலாம், இருந்தா கூட சில சில இடங்கள்ல க்ஷேத்திரங்கள்ல ஹயக்ரீவ மூர்த்திக்கு மகிமை அதிகம். இந்த பரகால மடத்துல ஏழிருக்கிற ஹயக்ரீவனுக்கு அதிக மகிமை. அந்த ஹயக்ரீவனை ஆராதிச்சதுனால அந்த பரகால மட அதிபதிகள்லாம் பெரிய பண்டிதர்களா இருக்கா. இந்த சுவாமி பரகால மட்டம் பீடத்துக்கு வர்றதுக்கு முன்னையே கூட இவர் பரகால மட்டத்து சிஷ்யர் தான். ஸ்ரீனிவாச பரகால மகாதேசகன் எழுந்தார். மூணு நாலு பீடத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இவர் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம்தான் வேதாந்த காலட்சேபம் எல்லாம் அவர்கிட்ட கிரந்த சதுஷ்டயம் காலட்சேபம் பண்ணினார். அந்த சுவாமி கபிலா நதி தீரத்துல இருக்கிற நதி தீரத்துல மந்திரோபதேசம் பண்ணிட்டா விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமி கிட்ட இந்த கிருஷ்ண பிரம்ம தந்திரன் பின்னால பீடாதிபதியா வரப்போகிறவர் தன்னுடைய சின்ன வயசுலயே ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அவர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கார். ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் அவருக்கு கிட்டி இருக்கு. அதனாலே இவர் பீடத்துக்கு வர்றதுக்கு முன்னே கிரகஸ்தாசிரமத்திலேயே ஏகப்பட்ட காவிய நாடகங்கள்லாம் எழுதியிருக்கார். பெரிய நாலஞ்சு ராஜாக்கள் அவரை குருவாக வச்சு தங்களுடைய சம்ஸ்தானத்துக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு போய் அவர் ஆராதிச்சிருக்கார். ஏற்கனவே பிரசித்தி அடைஞ்ச பிறகு அந்த ஸ்ரீனிவாச பரகால மகாதேசியனுக்கு அடுத்த பீடத்தெல்லாம் கூட வேற யாரோ வந்த பிறகு பின்னாலே இவர் கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால மகாதேசகன் பீட்டாதிபதி ஆகிறார். இவருக்கு வியாக்கரணத்துல அதிக ஈடுபாடு, பாண்டித்யம் வேதாந்தத்திலையும். இப்ப அவ ஒரு பரகால மடத்துல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கா, இந்த ஒரு பீட்டாதிபதி மாத்திரம் எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்காருன்னா அவ 70 புஸ்தகம் லிஸ்ட் போட்டிருக்கான். அந்த நாள்லாம் இந்த கிருஷ்ண பிரம்மதந்திரர் பத்தி என்ன சொல்வா, வேதாந்த தேசிகர் இப்படிதான் இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு அவரை இன்னொரு தேசிகர் மாதிரி அவள்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவருக்கு பின் காலத்துல கண்ணு தெரியாம போயிடுத்து. இந்த பரகால மட்டு பீட்டாதிபதி ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால மகாதேசிகனுக்கு கண்ணு தெரியாம போனா கூட ஹயக்ரீவ ஆராதனத்துல எந்த குறையும் வைக்காமல் ஹயக்ரீவன் விஷயமான புதுசு புதுசான ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதிண்டு புதுசா இயற்றிண்டு அப்படித்தான் அந்த சுவாமி எழுந்துள்ள இருந்திருக்கிறார். அவருடைய கிரந்தங்கள்ல நான் 70 இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அதுல ஒன்னும் நம்ம சுலபமா சின்ன பேர்ல சொல்லணுங்கிறதுக்காக தேசிக சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்றோம். அவர் கொடுத்த பேரே ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிக பிராபோதிக ஸ்துதி அப்படிங்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்தை பத்தி தான் இன்னைக்கு ஒரு மணி காலம் பேசினால் நமக்கு ஒரு தன்யத்தை கிடைக்கும், இந்த நாக்குக்கு ஒரு பரிசுத்தி கிடைக்கும், கேக்குறவாளுக்கெல்லாம் ஹயக்ரீவ கட்டாட்சம் கிடைக்கும். தேசிகனுடைய கட்டாட்சம் இது தேசிக அவ இந்த சுவாமி ஹயக்ரீவ பிராபோதிக ஸ்துதியும் எழுதியிருக்கார், தேசிக பிராபோதிக ஸ்துதியும் எழுதியிருக்கார். இன்னைக்கு கேட்க போறது தேசிக பிராபோதிக ஸ்துதி. இதுலேயும் ஹயக்ரீவரை பத்தி வரும். இந்த என்ன இவருடைய கொள்கை, தேசிகர்ங்கிறது ஹயக்ரீவருடைய அனுகிரகத்தை ரொம்ப விசேஷமாக பெற்றவர் அப்படின்ட்டு. அந்த ஸ்தோத்திரத்துல 27 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்லோகங்களை தான் நம்ம இப்ப ரசிக்க போறோம். முதல் ஸ்லோகம் எல்லா ஸ்லோகத்தையும் பூர்த்தியா வாசிக்க போறது இல்லை, ஆனா ரெண்டு மூணு ஸ்லோகத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு மீதிக்கெல்லாம் அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு போயிடலாம். ஏற்கனவே பிரசித்தமானது சுப்பிரபாதங்களுக்கெல்லாம் வழிகாட்டி போல இருப்பது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் அப்படிங்கிறது. ஆனா அதை பின்பற்றி மற்ற எல்லா கோவில்களிலேயும் அதே விருத்தத்திலே அதே மாதிரி சுப்பிரபாதங்களை நிறைய பேர் எழுதியிருந்தாலும் இந்த சுவாமி எழுதியிருக்கிற தேசிக சுப்பிரபாதம் அதுல இருந்து பல விதங்கள்ல வேறுபட்டிருக்கு. முதல்ல இவரது சுப்பிரபாதம் அப்படின்னு பேர் வைக்கல, பிராபோதிக ஸ்துதின்னு தான் பெயர் வச்சிருக்கார். ரெண்டாவது வழக்கமா சுப்பிரபாத ஸ்லோக ஸ்தோத்திரங்கள்ல என்ன விருத்தம் இருக்குமோ அந்த விருத்தத்தை வச்சுக்கல இவர்.
இவர் இன்னும் கொஞ்சம் பெரிய விருத்தத்துல ஸ்லோகம் எல்லாம் எழுதியிருக்கார். ஒரே விருத்தத்திலயும் எழுதல, பல விருத்தங்களை கலந்தும் எழுதியிருக்கார். மூணாவது சுப்பிரபாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சில ஸ்லோகங்கள்ல ஸ்தோத்திரம் மாதிரி இருக்கு, அப்புறம்தான் சுப்பிரபாதம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பல வித்தியாசங்கள். அதனாலே பிராபோதிக ஸ்துதிங்கிற பேரையே சொல்வோம், சுப்பிரபாதம்ங்கிற பேர் வேண்டாம். பிராபோதிக ஸ்துதியில முதல் ஸ்லோகம் கண்டைய பத்தி தான், தேசிகனை பத்தி இல்ல. திருமலையில திருவேங்கடமுடையானுடைய திருக்கோவிலே கண்டை இருக்கிறதே, அந்த கண்டைய பத்தின ஸ்லோகம். கண்டைய சேவிக்கிறேன் அப்படின்ட்டு எந்த கண்டையானது நிகமாந்த தேசிகராக அவதரிச்சதோ அந்த கண்டைய சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். சேஷாத்ரீஸ்வர பாத பத்மயுகலி கைங்கரிய ஹேதோ புரா யா கண்டா கில பக்தி நம்ர மனசா பத்மாசனேனார்பிதா தத்தந்திர பிசாச தூனன கிருதே சங்கல்பத ஸ்ரீபதே ஜாதாயை நிகமாந்த தேசிகமிஷாதி கஸ்யை சிதஸ்யை நமஹ. திருவேங்கடமுடையானுடைய திருக்கோவிலே இருக்கிற திருமணி ஆகிற கண்டைக்கு என்னுடைய நமஸ்காரம் முதலிலே இருக்கட்டும். இந்த ஸ்தோத்திர ஆரம்பத்திலே பிரதம நமஸ்காரம் கண்டைக்கு தான். அந்த கண்டையை பத்தி என்ன சொல்கிறார், சேஷாத்ரி இருக்கிறதே ஆதிசேஷனே மலையாக வடிவெடுத்த அந்த திருமலை, அதற்கு ஈஸ்வரன் திருவேங்கடமுடையான் அவனுடைய பாத பத்மத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக எந்த கண்டையானது முன்பொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னாலே பத்மாசனன் இருக்கிறானே பிரம்மா, சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மாவினாலே பக்தி நம்ர மனசா, திருவேங்கடமுடையானிடம் பக்தி அதிகமாக இருந்ததுனாலே பணிவோடு கூடிய மனசனாலே, மனசோடு கூடிய பிரம்மாவினாலே அர்ப்பிதா, இந்த கண்டையானது அந்த கோவிலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கண்டையை சமர்ப்பித்தவர் சாட்சாத் சதுர்முக பிரம்மா. அந்த கண்டையானது பின்பொரு காலத்திலே பிசாச்சுகளை எல்லாம் விரட்டுவதற்காக, என்ன அபிப்பிராயம்னா கண்டைங்கிறது திருவாராசனத்தின் போது சேவிக்கிறோமே, அது எதுக்காக சேவிக்கிறோம் அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் காரணம் சொல்றது. இன்னும் புராணங்கள்லேயும் காரணங்கள் வருது. அதுல முக்கியமா முதல்ல சொல்ற காரணம், இந்த கண்டையினுடைய நாதத்தை கேட்டால் பிசாச்சுகள் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்ட்டு. பிசாச்சுகள் அப்படின்னா நம்ம அந்த கோவில் உள்பட பல இடங்களிலேயும் எல்லாம் நடமாடின் இருக்கும், எல்லா விதமான ஜந்துக்களும் இருக்கும், தேவதைகளும் நடமாட்டம் இருக்கும், பேய் பிசாச்சுகளுக்கும் நடமாட்டம் இருக்கும். அவ்வளவு தூரம் மம்பு பண்ணாம இருந்துட்டு இருக்கலாம், ஆனா இந்த கண்டைய கேட்டா, கண்டையினுடைய நாதத்தை கேட்ட உடனே தேவதைகள் எல்லாம் அங்கே குழுமுவார்கள், பிசாச்சுகள் எல்லாம் பயந்து ஓடி போய்விடும். இது கண்டாநாதத்தினுடைய சுவாவம் அப்படின்னு சொல்லி புராணங்கள்லயும் ஆகமங்கள்லயும் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த பிரமாண ஸ்லோகங்கள் எல்லாம் கூட கேட்கலாம். இப்போ இந்த பெருமாள் என்ன சங்கல்பித்தார், சீனிவாச பெருமாள், இந்த கண்டைய நம்ம கோவில்ல சந்நிதியில அடிக்கச்ச பிசாச்செல்லாம் ஓடுறதே, இந்த லோகம் மொத்தத்திலேயும் தத்தந்திர பிசாச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்வாக்க பிசாச்சம் முன்ன இருக்கு, ஒரு பௌத்த பிசாச்சம் முன்ன இருக்கு, ஒரு ஜைன பிசாச்சம் முன்ன இருக்கு, ஒவ்வொரு சந்திரத்திலையும் அது பிசாச்சமான அம்சங்கள் சிலது இருக்கு, சில நல்ல அம்சங்களும் சேர்ந்திருந்தா கூட எந்த தந்திரத்தையும் நம்ம பூர்த்தியா கண்டிக்க போறதில்லை, இருந்தா கூட அந்தந்த தந்திரத்துல இருக்கிற கெட்ட அம்சங்களை மாத்திரம் எடுத்து அந்த பிசாச்ச மாத்திரம் ஓட்டணுமோ இல்லையோ, அதுக்கு பிசாச்சு ஓட்டத்துல பேர் வாங்கின இந்த கண்டை தான் லோகத்துல அவதரிக்கணும் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமாளுடைய சங்கல்பம் ஏற்பட்டது.
அதனாலே நிகமாந்த தேசிகன் என்கிற வியாஜத்திலே இந்த கண்டையை அவதரிக்க பண்ணி கோவிலுக்குள்ள திருவாராதனத்து காலத்துல வரத்த பிசாச்சு மாத்திரம் ஓட்டினா போராது, லோகத்துல எத்தனையோ பிசாச்சுகளை எல்லாம் ஓட்ட வேண்டும் என்பதற்காக பெருமாள் சங்கல்பப்படி அவதரித்தாளே கண்டா தேவி, அவளுக்கு நான் முதல் ஸ்லோகத்திலே நமஸ்காரங்களை பண்ணுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கச்சியே சேஷாத்ரின்னு ஆரம்பிக்கிறார். வாஸ்தவத்துல சொல்ல போனா காவியங்கள்லாம் எழுதிச்ச எல்லா எழுத்துலையும் ஆரம்பிக்க கூடாது. குறிப்பா ஷேங்கிற எழுத்து இருக்க ஷகாரம், அது ஒரு மங்களமான எழுத்து இல்லை. கவிகள்லாம் ஷாவில் ஆரம்பிக்க மாட்டான். ஆனா எந்த மாதிரி விளக்கு வச்சுருக்கா, அந்த பதமானது ஒரு தேவதா வாசகமா இருந்தால் அல்லது மங்கள வாசகமா இருந்தால் அப்போ ஆரம்பிக்கலாம். ஷான்ற எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அவர் சேஷாத்ரிநாதன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்படின்னால அது பெருமாளுடைய திருநாமமா போயிட்டு அப்படின்னால சேஷன் அப்படின்னாலே கூட ஆதிசேஷன் அப்படிங்கிறது அனந்தாழ்வானுடைய திருநாமமா இருக்கிற அப்படின்னால அது மங்களமா போயிடுச்சு. அதனால அந்த அந்த பதத்துல ஆரம்பிக்கிறார். இப்போ திவ்யமான கண்டை இருக்கு, அந்த கண்டை அவதரிக்க போகிற வேதாந்த தேசிகர் இருக்கிறார், கண்டாவதாரம் ஆக போகிறவர். இவா ரெண்டு பேருக்கும் என்னென்ன ஒப்புமைகள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல மறைமுகமா சொல்லியிருக்கார். அதுல ஆறு சாதிருஷ்யங்கள் சொல்றார். திருமலையில இருக்கிற பெரிய கண்டைக்கும், பெரிய கண்டைங்கிறது கூட சொல்ல வேண்டாம், திருமலையில இருக்கிற திருவாராதன கண்டைக்கும் வேதாந்த தேசிகனுக்கும் எதுக்காக பெரிய கண்டைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னா, இப்ப கூட பெரிய கண்டை திருமலையில இருக்கு, ஆனா திருவாராதனத்துல கையில வச்சுட்டு அடிக்கிற கண்டை இருக்க அதுதான் இப்ப கிடையாது. ஏன்னா அதுதான் தேசிகன் அவதரிச்சு கொடுத்து அப்படிங்கிறான். முதல் ஒப்புமை தேசிகனுக்கும் கண்டைக்கும், சேஷாத்ரீஸ்வர பாத பத்ம யுகலீ கைங்கரியம் அப்படிங்கிறது பண்ற காரியம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சேஷாத்ரிநாதனுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுதான் கண்டையா இருக்கச்சியும் அந்த கண்டாதேவி பண்ணிட்டு இருந்தா திருவாராதனத்துல நாத கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. இப்பொழுது தேசிகனாக இருக்கச்சேயும் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிக்குத்தான் கைங்கரியம் பண்ணுகிறார். அவர் பண்ணுகிற கிரந்த ரசனைகள், பாத கண்டனங்கள், சித்தாந்த ஸ்தாபனங்கள் எல்லாமே அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பாத கைங்கரியம் தான். சொல்ல போனா ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகத்திலேயே அங்க சொல்ற பரபிரம்மம் அவர் ஸ்தாபிக்கிறவர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பெயரை சொல்லித்தான் பாஷ்யக்காரரே எழுதுறார். அதனாலே பகவத் ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபனத்துக்காக இவர் கிரந்தங்கள் மூலமா தேசிகன் பண்ணின கைங்கரியங்கள் எல்லாம் அந்த சேஷாத்ரிநாதனுடைய பாத பத்மத்திலே வர கைங்கரியங்கள் தான் அப்படின்னு ஒரு முதல் ஒப்புமை. ரெண்டாவது ஒப்புமை, ரெண்டு பேரும் பிராச்சீன காலத்தை நவீன காலத்தோட பாலம் போடுவார். அதை தெரிவிக்கிறதுக்காக இந்த கண்டைக்கு என்ன சொல்றார் அவர், புறா அஸ்யா இந்த ஸ்லோகத்துல, அதாவது ரொம்ப நாள் முன்னே சதுர்முக பிரம்மாவானவன் எந்த கண்டையை ஏழ பண்ணினானோ இந்த கோவில்ல அப்படின்னு சொன்ன. அவ்வளவு பிராச்சீனமானது கண்டை. தேசிகன் பண்ற காரியமும் ரொம்பவும் பிராச்சீனமான சூக்திகள் இருக்க, வேதங்கள், உபனிஷத்துகள், புராணங்கள், இதிகாசங்கள், அது அதெல்லாம் இந்த காலத்துக்கு கொண்டு வரார். அதனால கண்டை எப்படி ரொம்ப பிராச்சீனமா இருந்து இன்னைக்கு வரைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோ, அதே மாதிரி ரொம்ப பிராச்சீனமான சூக்திகளை இவர் தன்னுடைய சூக்திகள் மூலமாக உபபிரம்மணங்கள் பண்ணி பழசையே புதுசாக்கினதுனால இது ரெண்டாவது சாதிருஷ்யமாச்சு. மூணாவது சாதிருஷ்யம் கண்டைக்கும் தேசிகனுக்கும் கில அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையில போட்டிருக்கார். கில அப்படின்னா பிரசித்தமானதுன்னு அர்த்தம், தெரிஞ்சதுதானே அப்படித்தானே அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் திருவேங்கடமுடையானுடைய கண்டாதேவியும் சரி, ஸ்ரீமத் வேங்கடநாதன் கவிதார்க்கிக சிம்மன் சர்வதந்திர சுதந்திரன் இவரும் சரி ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர்கள். நாலாவது ஒப்புமை, பக்தி நம்ரமனசார்பிதா. ரெண்டு பேரும் பக்தி
நம்ரன வினயம், பக்தியும் வினயமும் அந்த ரெண்டுக்கு ரெண்டு நாளையும் உண்டானவர்கள் அல்லது அந்த ரெண்டு நோடையும் உண்டானவர்கள். கண்டாதேவிக்கு எப்படி அப்படின்னா, அந்த கண்டாதேவியை சமர்ப்பித்தவர் இருக்காரே சதமுக பிரம்மா, அவருக்கு பக்தியும் வினயமும் அதிகமா இருந்து பக்தி திருவேங்கடமுடையாரிடம் அவருக்கு இந்த கண்டாதேவியை சமர்ப்பிச்சிருக்கார். அதனால இந்த கண்டாதேவி பக்தி நம்ர மனசா அர்ப்பிதா அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்க. தேசிகன் விஷயத்துல தேசிகனே பக்தி நம்ர மனசு கொண்டவர், அதாவது பக்தியும் வினயமும் இவருக்கு அதிகம். பொதுவா அவ்வளவு தூரம் சாதனையெல்லாம் புரிஞ்சு பல சாஸ்திரங்கள்ல வித்வானா இருக்கிற வாழ்க்கெல்லாம் பக்தி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுறது வழக்கம் அப்படின்னு வேற கவிகள்லாம் சொல்ற. ஆனா தேசிகன் அதுக்கு விதி விலக்காக, இவ்வளவு சாஸ்திரங்கள் இருந்தாலும் கூட இவ்வளவு பக்தி, இவ்வளவு வினயம், இவ்வளவு ஆச்சாரம், இவ்வளவு பொறுமை அப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து ஆச்சரியப்பட்டு போறான். அந்த அந்த மாதிரி கண்டாதேவிக்கும் தேசிகனுக்கும் நாலாவது ஒப்புமை பக்தியும் வினயமும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்ட்டு. அஞ்சாவது பிசாச்சதூன கிருத்தே அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது. ரெண்டு பேரும் பண்ற காரியம் ஒண்ணுதான், பிசாச்ச விரட்டுறது அப்படின்ட்டு. கண்டாதேவியும் பிசாச்ச விரட்டுவா திருவாராசன காலத்துல, தேசிகனும் பிசாச்ச விரட்டுவாள். இவர் விரட்டுற பிசாச்சு தத்துவத்தந்திர பிசாச்சம்னு. என்ன பிசாச்சுன்னு இப்ப பார்க்க போறோம் நம்ம. இவர் தேசிகனும் பிசாச்செல்லாம் விரட்டுவார். ஆறாவது கடைசியான ஒப்புமை, அதாவது இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிற ஒப்புமையில கடைசியானது, கஸ்யைச்சித்து அப்படின்னு வர்ணிக்க முடியாதபடியான மகிமைன்னு அர்த்தம். எப்படி பெருமாளுடைய கண்டாதேவி நாதத்தினுடைய மகிமையை வர்ணிக்க முடியாது, ஆகமங்கள்லாம் வர்ணிக்கின்றன, அந்த நாதங்கள்ல என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு வர்ணிக்கின்றன. பார்த்தா அதெல்லாம் வாசிச்சு பார்த்தா அந்த கண்டாதேவிக்கு இவ்வளவு மகிமையா அப்படின்னு தோன்றது. அதே போல வேதாந்த தேசிகனுடைய மகிமையும் நம்மளால வர்ணனையில அடங்காது அது. ஆகையினாலே இந்த விதத்தினாலையும் ரெண்டு பேருக்கும் சாதிருஷ்யம், பண்ற காரியம் ஒன்னும், பண்ணுகிற கைங்கரியம் ஒரே இடத்துல, காலம் பழசையும் புதுசையும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற காலத்துக்கே பாலமா இருக்கிறது. அதெல்லாம் இந்த மாதிரி ஆறு சாதிருஷ்யங்களை இந்த ஸ்லோகத்துல காட்டி அந்த கண்டைய சேவிக்கிறேன், தேசிகனாக அவதரிச்ச கண்டையானது தன்னுடைய சுபாவங்களை தானே தேசிகனுக்கு கொடுத்திருக்கு, தானே தானே தேசிகனா வந்திருக்கு அப்படின்ட்டு. என்ன கதை அப்படின்னு கேட்டா, அனந்தசூரி தோத்தாரம்பை அப்படின்னு தேசிகனுடைய அப்பாவும் அம்மாவும், அவ யாத்திரையாக திருமலைக்கு போயிருக்கச்ச, திருமலையில பெருமாள் திருமலையப்பன் அவளுடைய கனவுல வரா. அந்த கனவுல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணன் மாதிரி வேஷத்துல வந்து ஒரு சின்ன தங்க மணிய கொடுக்கிறார் அந்த பிராமணன். தோத்தாரம்பாங்கிறவள் அந்த மணியை முழுங்கி விடுறான், சொப்பனம் தானே, சொப்பனத்துல முழுங்க முடிஞ்சு. மறுநாள் இவாளுக்கு என்ன ஆச்சரியன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்ததுங்கிற ஆச்சரியத்தை சொல்லிண்டே இருக்கச்ச, கோவில்ல மணி தொலைஞ்சு போயிடுத்து. மணி தொலைஞ்சு போயிடுத்துனா அங்க ரொம்ப பரபரப்பா இருந்தது. அதுக்கு பிறகு பெருமாளுடைய ஆவேசம் ஒருத்தருக்கு வந்தது. அந்த காலத்திலாம் திருவேங்கடமுடையான் பல பேர்கிட்ட ஆவேசிச்சு பேசுவார், முக்கியமா அர்ச்சகர் கிட்ட. இப்போ அந்த கைங்கரி வரால்ஜியர் கிட்ட ஆவேசிச்சிருக்கார். ஆவேசிச்சு பெருமாள் என்ன சாதிச்சார், அந்த கண்டையை நீங்கள் தேட வேண்டாம், அனந்தசூரி தம்பதிகளுக்கு அந்த கண்டை போய் சேர்ந்துடுத்து, இன்னிலிருந்து திருவாராதனத்துக்கு கண்டை இல்லாமலே நடக்கட்டும் அப்படின்னு ஆவேசம் வந்துடுத்து. அது பெருமாளுடைய ஆவேச சந்தேகம் அப்படிங்கிறது தெரிஞ்சின்றவா, அன்னிலேருந்து சின்ன கண்டையை சேவிக்கிறது இல்லை, பெரிய கண்டை மாத்திரம்தான் அந்த கோவில்ல. அது இன்னைய வரைக்கும் மற்ற எந்த கோவிலுமே இல்லாத வழக்கமா அந்த கோவில்ல இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு பின்னாலே தேசிகனுடைய அவதாரம் வருகிறது அப்படின்ட்டு தேசிக திவ்ய சரித்திரத்துல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதனால
கண்டாவதாரமான தேசிகனை சேவிக்கிறேன் சொல்லாம தேசிகாவதார ஹேதுவான கண்டையை சேவிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதுல பெருமாளுடைய திருவடியை சொல்லும் பொழுது பாத பத்மம் திருவடி தாமரைப்பூ போல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கார். தாமரைப்பூக்கும் திருவடிக்கும் என்னென்ன ஒப்புமைகள் அப்படின்னு பார்த்தா, ரெண்டுக்கும் வாசனை அதிகம். திருவடிக்கு என்ன வாசனை அப்படின்னா வேலாதீத ஸ்ருதி பரிமளம். பகவத் தியான சோபானத்துல பெருமாள் திருவடியை சொல்லச்ச பரிமளத்தை தான் முதல்ல சொல்ற, அப்புறம்தான் மீதி எல்லாம். அது ரெண்டுக்கும் வாசனை இருக்க போல ரெண்டுக்கும் இன்னொரு பொது பண்பு சௌகுமாரியம் அப்படிங்கிறது. மார்தவம் சொல்லலாம், மிருதுத்தன்மை, ரெண்டும் ரொம்ப மிருதுவா இருக்கும். புஷ்பத்தினுடைய தளம் ரொம்ப மிருதுவா இருக்கும், கையால கசக்கினாலே போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். பெருமாள் திருவடிக்கு எப்படி சொல்றதுன்னா, மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படின்ட்டு அங்கேயும் மலர் போது இருக்கே புஷ்பத்தினுடைய தளம் அது போல செவந்து போயிடும். பெருமாளுடைய திருவடி கூட மலர் மகள் இருக்காளே லக்ஷ்மி, அவள் கையால தடவி கொடுக்கச்சியே. மூணாவது ஒப்புமை, புஷ்பத்துல தேன் சொட்டும், அதுக்காகத்தானே வண்டு எல்லாம் வந்து புஷ்பத்தை மொய்க்கிறது. ஆனா பெருமாள் திருவடிகளையும் தேன் சொட்டும் அப்படின்னு வேதமே சொல்கிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சாக அப்படின்னு, மத்வ உற்சாகனா தேனுடைய ஊற்றுன்னு அர்த்தம். நாலாவது ஒற்றுமை என்னன்னு கேட்டா, எல்லாரும் அதை தலையில சூடிப்பா அப்படிங்கிறது. புஷ்பத்தை தலையில வச்சுப்பான்னு தெரியும், பெருமாளுடைய திருவடியையும் தேவதைகள் எல்லாம் கூட தலையில வச்சுக்கிறா. உதாரணமா வேதசாம் மௌலி சேவியம் அப்படின்னு பிரம்மாக்கள் எல்லாம் பெருமாளுடைய திருவடிகளை, பிரம்மாக்கள் எதுக்காக சொல்றாருன்னா இந்த பிரம்மா போனா அடுத்த பிரம்மா அடுத்த, ஆனா பெருமாள் மாத்திரம் ஒத்தரே தான், அவர் திருவடியை நிறைய பிரம்மாக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய தலையில வச்சுப்பா. அதே மாதிரி ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானமலங்கரிஷ்யதி, என்னுடைய தலையை உன்னுடைய திருவடி அலங்கரிக்க போகிறது எப்பொழுது என்று கேட்கிறார். தலைக்கு அலங்காரமானது அப்படிங்கிறதும், கடைசியில அஞ்சாவது அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. அதனாலே சௌந்தர்யாத்து சௌகுமாரியாத்து சௌகந்தியாத்து மாதுரியாத்து சிரோதாரியத்வாத்து இப்படின்னு நிறைய காரணங்கள்னால பெருமாளுடைய திருவடியை தாமரைப்பூ அப்படின்னு சொல்ற வழக்கம் எப்பவும். அதை இந்த கவியும் சொல்லியிருக்கார். அந்த திருவடிக்கு அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கைங்கரியம் அப்படிங்கிற கைங்கரியத்தை பண்ணணும். அந்த கைங்கரியத்தினுடைய ஒரு பகுதியாத்தான் பிரம்மா வந்து கண்டையை சமர்ப்பித்தார். இப்போ அந்த கைங்கரியத்தை தான் அந்த கண்டா வந்து வேதாந்த தேசிக அவதாரம் பண்ணி இந்த பாத கைங்கரியத்தை தான் பண்ண போகிறது அப்படின்ட்டு. அதற்கு பிறகு பிசாச்சு அப்படிங்கிறதுக்கு வரணும். தந்திர பிசாச்ச அப்படிங்கிறார. பிசாச்சு பண்ற என்ன காரியத்தை இந்த அபசித்தாந்தங்கள்லாம் பண்றது அப்படிங்கிறத, இந்த ரெண்டுக்கும் என்ன ஒப்புமை, ஏன் கெட்ட சித்தாந்தங்களை எல்லாம் பிசாச்சுன்னு சொல்றார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஒரு துப்புகளை வச்சுட்டு நம்ம ஒரு நாலஞ்சு சாதிருஷ்யம் சொல்லலாம். பிசாச்சு என்ன பண்ணும், சில பேரை பிடிச்சுன்றும், பிடிச்சுண்டு ரொம்ப ஹிம்சை பண்ணும் அவளை. அதே மாதிரிதான் இந்த அபசித்தாந்தங்கள் இந்த லோகத்துல சில பேரை பிடிச்சுண்டு விடுறது. அதனால இவாளுக்கு மாத்திரம் இல்ல, லோகத்துக்கே கூட ஹிம்சையெல்லாம் நிறைய வருது. ரெண்டாவது சாதிருஷ்யம், பிசாச்ச ஓட்டுறதுங்கிறது விரட்டி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் ஒருத்தனுக்கு அபசித்தாந்தம் மூளையில ஏறி எடுத்துனா அவனுக்கு சரியான சித்தாந்தத்தை சொல்லி அது தடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. மூணாவது தலை ஆடுறது அப்படிங்கிறது, பிசாச்சு பிடிச்சு கொடுத்தோம்னா தலை வந்து ஒரு விதமா இல்லாம சுத்தி சுத்தி சுழன்று ஆடின்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அபசித்தாந்தம் தலையில ஏறி எடுத்தோம்னா இவனுக்கு ஒரு தலை கனம் வர்றது. தலை வந்து இவனுடைய கண்ட்ரோல்லையே இல்லாம வசத்திலேயே இல்லாம ஆட ஆரம்பிச்சு விடுறது, அப்படின்னா புத்தி கெட்டு போறதுன்னு அர்த்தம். நாலாவது இந்த பிசாச்சுக்கு பெருமாள் திருவடி பெருமாள் தீர்த்தம் இதெல்லாம் பார்த்தாலே பயம். குணசீலம்ங்கிற
ஒரு க்ஷேத்திரத்துல பார்த்திருக்கலாம், பெருமாள்கிட்ட ஜலத்தை புரோட்சிச்சாலே பிசாச்சு கதற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் இந்த அபசித்தாந்தங்கள் தப்பு சித்தாந்தங்கள்லாம் பெருமாள் திருவடிக்கு நேர் எதிரா இருந்துட்டு பயந்துடும். அஞ்சாவது இது முக்கியம், பிசாச்சுங்கிறது யார பிடிக்கும் தெரியுமா, யார பீடிக்கும் தெரியுமா, பிடிக்கும் பிடிக்கும் ரெண்டும் யார தெரியுமா அப்படின்னா, மனசு கொஞ்சம் பலஹீனமா இருக்க நோஞ்சா மனசு அந்த மாதிரி மனுஷால தான் அது பிடிச்சுக்கும். அதே மாதிரிதான் இந்த அபசித்தார்த்தம் கூட யார்கிட்ட அது நிலைக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவனுக்கு ஒரு பலஹீனம் இருக்கணும். பெரிய நல்ல அபிஜாத வம்சத்துல வந்து பெரிய ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்று பாகவதால் நடுவுலே நடமாடிண்டு இப்படி எல்லாம் இருக்கிறவாளே இந்த அபசித்தாந்தம் பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு குறை இருந்தாதான் பிடிக்க முடியும் அந்த அபசித்தாந்தம். இந்த விதத்திலையும் அது பிசாச்சு போல இருக்கு. தத்த தந்திர பிசாச்ச விது தூன கிருத்தே அப்படின்ட்டு ஒவ்வொரு தந்திரத்திலையும் ஒரு பிசாச்சி இருக்கு. தந்திரமே பிசாச்சியும் இருக்கட்டும், சில தந்திரங்கள்ல நல்லதும் தானே கலந்திருக்கு. அப்போ தந்திரம்னா அந்த சித்தாந்தங்களுக்கு பேரு, சாஸ்திரங்களுக்கு தந்திரம் பேரு. சார்வாக தந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நாஸ்திகவாதம் அப்படிங்கிறது. அதுல என்ன பிசாச்சி இருக்கு அப்படின்னா, பிரமாணங்களை சொல்லச்ச எது எது சான்றுகள் அப்படின்னு சொல்லச்ச அனுமானங்கிற பிரமாணத்தையே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நேரடியா கண்ணால பாக்குறது காதால கேட்கறது மாத்திரம்தான் நான் ஒத்துப்பேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேன், நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த அனுமானத்தையே நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். இது இது ஒரு அந்த தந்திரத்துக்கு ஒரு பிசாச்சு. தேசிகன் கேக்குறார், நீ அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா பசிக்கத்த சாப்பிட போறியே, சாட்டா பசி தீரும்ங்கிறது இதுக்கு முன்னா நடந்த வச்சு வியாப்தியை வச்சுட்டு தானே சாட்டா பசி தீரும்ட்டு பசிக்கத்த சாப்பிட போற. நீ அனுமானத்தை ஒத்துக்கலன்னு எங்ககிட்ட எதிர சொல்றியே தவிர, நீ அனுமானத்தை ஒத்துட்டுதான் நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்க. கடைக்கு போன போன அப்புறம் திரும்பி ஆத்துக்கு வரையே அதே ஒரு அனுமானம் இருக்கு. இல்லைன்னா ஆத்துக்கு நீ ஏன் வர, இந்த திக்குலதான் இருக்கு, அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா அங்கெல்லாம் கூட அனுமானம் இருக்கு. கண்ணுக்கு தெரியல, இருந்தா கூட அந்த அந்த திக்குல அந்த திசையை நோக்கி நீ போற. ஏன்னா அப்படி வந்தோம் நம்ம திரும்பி அப்படி போனா அது இடம் இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே அனுமானம் தான். அனுமானத்தை நம்பாம இருக்க முடியாது லோக வாழ்க்கையில கூட. அப்படி இருக்கிட்ட கூட வெக்கங்கட்டத்தனமா அவன் வந்து நான் நேர்ல தெரிகிறது மாத்திரம் தான் நம்புவேன், அனுமானம் எல்லாம் பண்ண மாட்டேன், அனுமானத்தினால ஒண்ணு நீ சாதிக்க வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சார்வாக தந்திரம் அந்த தந்திரத்துக்கு அந்த சித்தாந்தத்துக்கு அது ஒரு பிசாச்சு. இன்னும் எத்தனையோ பிசாச்சு இருக்கலாம். பௌத்த மதத்துக்கு ஒரு பிசாச்சு இருக்கா அப்படின்னா இருக்கு. அவ என்ன பண்றா, எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றா. எப்படா தெரியும் அப்படின்னா அதுக்கு சில வாதங்கள்லாம் சொல்றான், அதுக்கு சில புத்த வாக்கியத்தெல்லாம் பிரமாணம் காமிக்கிறான், வாதத்துக்கான அனுமானங்கள்லாம் சொல்றான். திரும்பி நம்ம கேட்டோம்னா, நீ சொல்றையே ஒரு பிராச்சீன கிரந்தம்னோ இல்ல புத்த வாக்கியம்னோ இல்லது அனுமானம்னோ அதெல்லாம் பொய்யா மெய்யா அப்படின்னு கேட்டா, இவன் எல்லாமே பொய்ங்கிறவன் அந்த வாக்கியத்தையும் பொய்ன்னு தான் ஒத்துண்டு. யாதவ பிரகாஷங்கிறவர் நம்ம வந்து அவரை ரொம்ப நல்லவரா கேள்விப்படலைன்னா கூட அவர் நிறைய நல்ல காரியமும் பண்ணியிருக்கார். அவர் கடைசியில பாஷ்யக்காரருடைய சிஷ்யர் ஆனவர் தானே, அதுக்கு முன்னையே கூட அவர் சில நல்ல அம்சங்களை பண்ணியிருக்கார். அவர் கேட்கிறார் பௌத்தர்களை பத்தி, அவர் தன்னுடைய கிரந்தங்கள்ல உனக்கு எல்லாமே பொய் அப்படின்னா, நீ அந்த பொய்ங்கிறத சாதிக்கிறதுக்கு சிலதெல்லாம் சொல்லிய பத்தி எத்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிய அதுவும் பொய்யான அப்படின்னால நீ எப்படி நீ உன்னுடைய வாதத்தை முன் வைப்ப அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் வேடிக்கையா இருக்கும், ஆனா கூட நம்ம திசை திரும்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம இதுலயே இருப்போம். சரி, அடுத்தது வைசேஷிக சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அவன் என்ன சொல்றான், அவன் வேதத்தை ஒத்துக்கிறான். இந்த சார்வாகன் பௌத்தன்லாம் வேதத்தை ஒத்துக்காதவன், அது போறது வைசேஷிகன் வேதத்தை ஒத்துட்டே கூட வேதத்துல என்னென்ன தத்துவங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஒரு தத்துவம் கணக்கீடு பட்டிகள் அவன் தனியா போட்டுருக்கான். என்னடா வேதத்தை ஒத்துண்டாச்சு, வேதத்தை பிரமாணம்னு சொன்ன அப்புறம் வேதத்துல இருக்கிறபடியே தானே சொல்லணும், மீதி எல்லாம் எதுக்கு வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு அது பிசாச்சு. நியாயம்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அந்த சித்தாந்தத்துல மோக்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா அவன் நியாய சித்தாந்தத்துல சொல்றான், மோட்சம் என்ன தெரியுமா,
சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. அது ஏதோ அச்சேதனங்கள்லாம் கல்லு பாறை மலை அதுக்கெல்லாம் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவும் ஆயிடுறதுதான் மோட்சம் அப்படிங்கிறான். ஆனா வேதத்துல வேற மாதிரி சொல்லியிருக்க, வேதத்துல வந்து ஆனந்தி பவதின்னு சொல்லியிருக்கு. பெருமாள் திருப்படி அடைஞ்ச பிறகு பரமானந்தம் தான் மோட்சம், நம்முடைய சித்தாந்தம் அதுதான் உபனிஷத் சித்தாந்தம். அப்படி சொல்லாம நியாய தந்திரத்துல வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, பாஷாண கல்பம் ஆயிடுவா அப்படின்ட்டு அந்த மாதிரி சொன்னா அது ஒரு பிசாச்சு. ஒவ்வொரு தந்திரத்திலயும் எத்தனையோ பிசாச்சு இருக்கு. கௌமாரில மீமாம்சான்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதுல ஒரு பிசாச்சு இருக்கு. என்ன கேட்டா அவன் என்ன சொல்றான், பேதம் அபேதம்னு ரெண்டு இருக்க அது ரெண்டும் ஒரே சமயத்துல சேர்ந்தே கூட இருந்து விடலாம் அப்படிங்க எத்தையோ. அதனால அவனுக்கு வாதத்துக்கு ஏதோ அனுகூலம் இருக்கலாமோ என்னவோ, ஆனா இது என்னது பிரிஞ்சிருக்கிறது வெவ்வேறையா இருக்கிறது ஒன்னாய்வே இருக்கிறது அப்படின்னு ரெண்டுமேதான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அந்த அந்த மீமாம்சா சித்தாந்தத்துல இது எங்கயா நம்பக்கூடியதா இருக்கா? ஆனா அது அது அவன் சந்தத்து அவன் தந்திரத்துக்கு ஏற்பட்ட பிசாச்சுன்னு நம்ம விட்டுட வேண்டியதுதான். சாங்கிய சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அவன் என்னன்னு கேட்டா கடவுள் கடவுள்னு ஒன்னு இருக்கிறதே வேண்டாம், அதுக்கு இல்ல அது இல்லாமலே கூட நம்ம மொத்தத்தையும் விவரிக்க முடியும் அப்படின்னு அவன் பிரயத்தனம் பண்றான். அந்த சித்தாந்தத்துல அப்படிதான் இருக்கு. அது ஒரு பிசாச்சங்க. இப்படி ஒவ்வொரு பாக்கிய சித்தாந்தத்துக்கும் ஒவ்வொரு குதிருஷ்டி சித்தாந்தத்துக்கும் ஒவ்வொரு பிசாச்சு இருக்கு. தத்தந்திர பிசாச்ச தூன நகிருத்தே, இந்த பிசாச்செல்லாம் ஓட்டணுமே, உபனிஷத் சித்தாந்தம் செழிக்கணுமே, அதுக்காக அத்வன பிசாச்சம். நம்ம நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுதான் உதாரணம் காமிச்சோம். சுவாமி தேசிகன் வந்து ஒவ்வொன்றுலயும் நிறைய பிசாச்சுகள்லாம் பிடிச்சு தூரம் ஓட்டிவிட்டார். கண்டதான் பிசாச்சு ஓட்டுறதுல கெட்டிக்காரிங்கிறதுனால தேசிகனை அவதரிச்சது. சில பேருக்கு சந்தேகம் வரும், கண்டாங்கிறது ஸ்திரீ ஆச்ச, ஸ்திரீ புருஷனாக பிறக்கலாமா அப்படின்ட்டு. வாஸ்தவம்தான், ஆனா ஒரு ஸ்திரீயானவள் எல்லா எல்லா ஜென்மத்திலையும் ஸ்திரீயாவே இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. உதாரணமா ரிஷிகள்லாம் கோபிகா ஸ்திரீகளாக பிறந்தார்கள் அப்படின்னு கிருஷ்ணாவதார கதையில வருது. அதனால ஆண் பொண்ணாகலாம் பொண்ணு ஆணாகலாம். சங்கல்பத ஸ்ரீபதே, எதனால இந்த அவதாரம் நடந்தது அப்படின்னா, ஸ்ரீபதி ஸ்ரீயப்பதியான பெருமாள் திருமலை மேல இருக்கிறவன் இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணான், கண்டாதேவி ஒரு அவதாரம் எடுக்கட்டும் அப்படின்ட்டு. வெங்கடேஷஸ்ய சங்கல்பாது, இது இந்த ஸ்தோத்திரம் இல்லை, இது தேசிக வைபவ பிரகாசிக்கல அங்கே இதே வார்த்தையை தான் போட்டிருக்காரு. அதுக்காக வெங்கடேஷஸ்ய சங்கல்பாதி விஸ்வாமித்ர குலாம்புதௌ கண்டாவதீர்ணா என்மூர்த்தியா தம் தேசிக வரம் பஜே. இதை எழுதினவர் தொட்டையாச்சாரியார் அப்படிங்கிற பெரிய வித்வான் வைபவ பிரகாசிக்கல. வெங்கடநாதனுடைய சங்கல்பத்தினாலே விஸ்வாமித்ர குலம் அப்படிங்கிற சமுத்திரத்திலே எந்த ரூபத்திலே கண்டாதேவியானவள் அவதரிச்சாளோ அந்த தேசிகரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு வைபவ பிரகாசிகள் இருக்கிற ஸ்லோகம். தேசிகனே கூட அவர் தன்னுடைய சொந்த காலத்திலேயே கூட தேசிகனே கண்டாவதாரம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிறத அவர் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். உத்பிரேக்ஷதே புதஜனை ருபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜனிஷ்டஜதாத்மநேதி. இங்க இருக்கிற பண்டித ஜனங்கள்லாம் பெருமாளுடைய கண்டைதான் இந்த ரூபத்திலே அவதரிச்சிருக்கு தன்னை பத்தி சொல்ற அவதரிச்சிருக்கு அப்படின்னு நிறைய உபபத்தி பூம்னா நிறைய அதற்கான உபபத்திகளை எல்லாம் காண்பித்து மறுக்க முடியாதபடியாக உத்பிரேட்சை பண்ணுகிறார்கள். என்ன உபபத்திகள் அப்படின்னா, திருமலையில கண்ட தொலைஞ்சு போச்சு மறுநாள். அப்போ ஒரு ஆவேசமா பெருமாள் வந்து இது பிறக்க போறது அனந்த சூரிக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப வாஸ்தவத்துல இந்த தேசிகன் பண்ற காரியத்தை பார்த்தா கண்டை எப்படி நாக்கு நாளையே பிசாச்செல்லாம் ஓட்டி போடுறதோ அதே மாதிரி இவர் நாக்கு நாளையே பிசாச்சி மத்த தந்திர பிசாச்சங்கள் எல்லாம் ஓட்டி போடுறார். இப்படி பல உபபத்திகளை சொல்லி இவர் கண்டாவதாரம் அப்படிங்கிற பேச்சை அப்ப
அப்பவே பண்டித ஜனங்கள் அவருடைய காலத்திலேயே தான் சொல்லிட்டு இருந்தா அத தேசிகனேயும் எழுதி வச்சிருக்கார். கண்டையினால பிசாச்சு ஓடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரமாண வச்சனங்கள்லாம் இருக்கு. பாஞ்சராத்திர ஆகமத்துல என்ன சொல்றது, பூதா பிரேத பிசாச்சாஷ்டஹ்யசுரா பிரம்ம ராட்சசா கச்சந்தி கண்டா கோஷேண பலாயன பராங்முகா. ஓட்டனா பலாயனம்னு கிட்டக்கே நெருங்கி இருக்கவே முடியாது அவளுக்கு. யாருக்கு? பூதங்கள், பிரேதங்கள், பிசாச்சங்கள், அசுரர்கள், பிரம்மராட்சசர்கள் இவர்கள் எல்லாம் இந்த பெருமாளுடைய திருவாராதன கண்டைய கோஷத்தை கேட்டா பலாயனம் தான், ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான், இந்த பக்கம் திரும்பிய பார்க்க முடியாது. அது ஒரு கண்டாதேவியினுடைய மகிமை. பத்ம புராணம்னு ஒரு புராணம் இருக்கு அஷ்டாதச புராணங்கள்ல, அது ஒரு சாத்விக புராணம் தான். அந்த புராணத்துல எதுக்காக திருவாராதனத்தின் போது நம்ம எல்லாம் கண்டை சேவிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. உச்சாட்டனம் பிஷாச்சாதேகே பிரீணனஞ்ச ஹரே பரம் சந்நிதானமர்த்தியானஹம் கண்டாயாஷ்டாலனே பவேதி. கண்டை சேவிச்சோமானா மூணு நன்மைகள் ஏற்படும். ஒன்னு பிசாச்சு ஓடும், ரெண்டு பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும் அந்த நாதத்தை கேட்ட உடனே, மூணாவது தேவதைகள்லாம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவாள்லாம் கூட இந்த கண்டா நாதத்தினாலே ஆவர்ஜிதமாகி அந்த பெருமாளை சேவிக்க வந்துருவா, தேவ சாநித்தியங்கள்லாம் ஏற்படும். இந்த மூணுக்காக கண்டைய சேவிக்கணும் அப்படின்ட்டு. இதே மூணதான் தேசிக அவதாரத்திலயும் அந்த கண்ட பண்ணிருக்கா, பிசாச்ச ஓட்டியிருக்கா, பகவத் பிரீத்தியை எத்தனோ எத்தனையோ விதமாக ஏற்படுத்தியிருக்கா. இருக்காள்னா இருக்கார் தேசிகன், தேசிகன் அப்படி பகவத் பிரீத்தியை ஏற்படுத்தியிருக்கார், தேவதைகளுக்கெல்லாம் சன்னிதானத்தையும் ஏற்படுத்தியிருக்கார். அதனாலே அந்த கண்டை தேசிகனுக்காக, தேசிகனாக அவதரிச்சிருக்கிறாள் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டா, கண்ட பண்ற காரியத்தை சொல்லோ அதே தேசிகன் பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். எந்த காரியத்தை சொன்னாலும் கண்டை அப்படிங்கிறவர் ஒரு சந்தேச நாதம் பண்ணுவாள். கண்டா நாதத்துல சந்தேச நாதம் அப்படிங்கிறது ஒரு வகை. என்னன்னு கேட்டா, அது தூது போற மாதிரி செய்தி அனுப்புற நாதம். மந்திர தேவதைகளுக்கெல்லாம் அந்த நாதம் வந்து செய்தியை அனுப்பும். அதே மாதிரி தேசிகனும் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து தூதுவனாக வந்திருக்கிறார். கண்டை வந்து மங்கள நாதம்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த கண்டா நாதத்தை காதுல கேட்டாலே கூட நமக்கு மங்களங்கள்லாம் அதிகமாகும். அதே மாதிரிதான் தேசிக சூக்திகளை எல்லாம் சேவிச்சாலே மங்களங்கள் அதிகம். அதுக்கு அடுத்தது மூணாவது தான் மகாநாதம் அப்படின்னு ஒண்ணு கண்டை பண்ணித்தின்னா துஷ்ட ஜந்துக்கள்லாம் ஓடி போயிடும். தேசிகன் துஷ்ட ஜந்துக்களை மாத்திரம் இல்ல, அறியாமை முதலிய கெட்ட குணங்கள் எல்லாம் கூட ஓட்டி விடுவார். அப்புறம் கண்டைக்கு மதுரநாதம்னு ஒண்ணு இருக்கு, இனிமை. பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி ஏற்படும். தேசிக்கும் அதே மாதிரிதான் பகவத் பிரீத்தியை ஏற்படுத்துவார். இன்னொன்னு பிரபோத நாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கண்டைக்கு. அது என்ன பண்ணும், தூங்குறவாள்லாம் முழிக்க வச்சிடும், விழிப்பை ஏற்படுத்தும். தேசிகர் விழிப்புங்கிறது தூக்கத்திலிருந்து, அதே மாதிரி அறியாமையிலிருந்து விழிப்பை ஏற்படுத்துபவர் தேசிகன். இன்னொன்னு ஜயநாதம்னு ஒண்ணு இருக்கு கண்டைக்கு, அதனால வெற்றி. தேசிகனும் அதே மாதிரிதான் வாழியே வாழியேன்னு சொல்லும்படியா வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார், அவருக்கும் வெற்றி கிடைக்கும். அப்படி கசியை சித்து வர்ணிக்கவே முடியாத பெரிய மகிமை கொண்ட அந்த கண்டையானது தேசிகனாக அவதரிச்ச காரணத்தினாலே அந்த கண்டைக்கே நமஸ்காரம். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம், ஜிஹ்வா சிம்ஹாசனாக்ரஸ்புட நடனதுரங்கஸ்ய மஞ்சீர சிஞ்சா ஸ்பர்தா நிர்தார்ய வாசாம் நிச்சய துலகித பிரத்யனீக பிரச்சார ஸ்ரீமான் ராமானுஜார்ய பிரசித தமமத ஸ்ரீலலா மார்க்கதாமா நித்யம் ஸ்ருத்யந்த வித்யா குருரிஹ ஜகதாம் பத்ரவத்தாம் விதத்தாம்.
மேலெழுந்த வாரிய அர்த்தத்தை பார்த்தா என்ன வருது? தேசிகனை பத்தி தான் இது ஸ்தோத்திரம். இன்னும் சுப்பிரபாதம்னு ஆரம்பிக்கல. தேசிகன் லோகங்களுக்கெல்லாம் மங்களத்தை பண்ணட்டும். ஜகத்தாம் பத்ரவத்தாம் விதத்தாம் வேடிக்கை மூணையும் தாங்கிற எழுத்திலேயே முடிச்சிருக்கார். ஜகத்தாம் லோகங்களுக்குன்னு அர்த்தம். அங்க தாம் வந்து ஷஷ்டி பகுவச்சனத்துக்காக வந்த பிரத்தியம். பத்ரவத்தாம் அப்படின்னு இந்த தாம் வேற தாம் என்னதுன்னா இது த்விதியா. பத்ரவத்தான் ஒண்ணு இருக்கு, க்ஷேமமுடைய தன்மைன்னு அதை அப்படின்னு அர்த்தம். விதத்தாம்னு ஒரு தாம் இருக்கு, அந்த தாம் வந்து கிரியாபதத்துல வர தாம் பண்ணட்டும்னு இருக்கு. அது வேடிக்கை, இதெல்லாம் சேர்றது வேடிக்கை. ஜகதாம் பத்ரவத்தாம் விதத்தாம் லோகக்ஷேமத்தை தேசிகன் பண்ணட்டும் என்று பிரார்த்திக்கிறார். எப்படிப்பட்ட தேசிகன்? அதான் தேசிகனுடைய ஸ்துதி ஆரம்பமாகிறது. எவருடைய ஜிஹ்வா நாக்கு என்கிற சிம்மாசனத்தினுடைய நுடிய நுனியிலே ஹயக்ரீவன் நர்த்தனம் ஆடுகிறாரோ அந்த ஹயக்ரீவனுடைய தண்டை இருக்கே நூபுரம் கால் திருவடியிலே அணிகிற ஆபரணம் அதனுடைய ஒலி, அதனாலே எதிரிகளுடைய பிரச்சாரம் சஞ்சாரம் எல்லாம் அப்படியே அழிந்து போய்விடும். இந்த சத்தத்தை கேட்டா பிரச்சனைக்கு பிரச்சாரமே இருக்காது. அந்த தேசிகன் பகவத் ராமானுஜருடைய ரொம்பவும் பிரசித்தமான மதஸ்ரீ இருக்கே சம்பிரதாய லக்ஷ்மி, அந்த பத்மத்துக்கு இவர் சூரியனாக இருக்கிறார். பத்மத்துக்கு சூரியன் என்ன பாந்தவியம் அப்படின்னா இந்த சூரியனை கண்டா அந்த பத்மம் மலரும். அதே மாதிரி தேசிகன் மூலமாக இந்த நல்ல சித்தாந்தமானது மலர்ச்சி அடைகிறது. இவர் ஸ்ருத்யந்த வித்யா குரு, வேதாந்த தேசிகன் அப்படிங்கறது அப்படி சொல்றாரு. ஸ்ருத்யந்த வித்யா குருன்னு ஏன் இந்த பதத்தை போடுறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் லோகக்ஷேமத்தை பண்ணட்டும், மேலெழுந்த வாரியான அர்த்தம் முடிஞ்சு போயிடுத்து. ஆனா நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவர் ரொம்ப பெரிய கவி, அதனால மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை பாத்திரம் வச்சுட்டு விட்டுவிடக்கூடாது. இந்த ஸ்லோகத்துல தேசிகனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருந்தா கூட போட்டிருக்கிற பதங்கள் சில சமயம் எதுக்காக இந்த பதத்தை எடுத்திருக்கார், இன்னொரு பதம் இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும் போல்கேன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த பதத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இவர் போட்டதுக்கு. இந்த ஒரே ஸ்லோகத்துல இவர் ஒரு பெரிய ராஜாவை வர்ணிக்கிறார், ஹயக்ரீவனை வர்ணிக்கிறார், சூரியனையும் வர்ணிக்கிறார், தேசிகனையும் வர்ணிக்கிறார். நாலு, ஒரு ஸ்லோகத்துக்கே நாலு அர்த்தம் சொல்ல போறோம். இப்போ தேசிகன் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா தேசிகனுடைய நாக்கில் தானே சிம்மாசனமா வச்சுட்டு ஹயக்ரீவன் நர்த்தனம் ஆடுகிறார், அதனாலே எல்லா எதிரிகள் எல்லாம் ஓடுகிறார்கள். பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தம் என்கிற தாமரை பூவுக்கு இது சூரியன் போல இருக்கிறார். இந்த வேதாந்த தேசிகன் பெயர் வச்சுட்டு இருக்கார், லோகக்ஷேமத்தை எல்லாம் பண்ணட்டும் அர்த்தம் சொன்னோமே அது தேசிகன் விஷயமாச்சு. ஆனா இதே ஸ்லோகத்தையே ராஜா விஷயமாக எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு முன்ன இந்த ஸ்லோகத்துல அவர் நமக்கு ஏழு நீதிகளை சொல்லியிருக்கார். அந்த ஏழு நீதிகள் என்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல ஜகதாம் பத்ரம் அப்படிங்கிறார். நமக்கு எப்பவும் நம்ம காரியம் ஆனா போறோம் அப்படிங்கிற தன்னலம் இருக்கக்கூடாது, லோகக்ஷேமத்தை பிரார்த்திக்கணும் அப்படிங்கறது இந்த கவி இந்த ஸ்லோகத்துல காமிச்சிருக்கார். தேசிகன் எனக்கு புத்தியை கொடுக்கட்டும், எனக்கு சக்தியை கொடுக்கட்டும் அப்படிலாம் பிரார்த்திக்காமல் ஜகதாம் பத்ரவத்தாம் விதத்தாம்னு எவ்வளவு பரந்த மனப்பான்மையோட எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், அதுக்கு தேசிகன் அனுகிரகிக்கணும்னு கேட்கிறார். அது இந்த ஸ்லோகத்துல ஒரு நீதி. ரெண்டாவது நீதி, சில தனங்கள் சொத்துகள் ஆஸ்திகள் சிலது ரொம்ப க்ஷணிகமாக கொஞ்ச காலம் இருக்கக்கூடியதா இருக்கும், இன்னும் சில செல்வங்கள் ரொம்ப நாள் சிறகால வர்த்தியா இருக்கும். நம்ம வந்து இந்த அல்பஸ்தாயியான தனங்கள் எல்லாம் நாடாமல் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய செல்வம் எது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி செல்வத்தை தான் நமக்கு வேண்ட வேண்டும். இங்க ஒரு செல்வம் பத்தி பேசுறார் ஸ்ரீமான் ராமானுஜாரிய பிரசித்தம
மதஸ்ரீ அப்படின்ட்டு இந்த சித்தாந்த லக்ஷ்மி அப்படிங்கிறது. இந்த மாதிரி செல்வம்னா நமக்கு வேணும். நமக்கு நல்ல வேளையா இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே ஜென்மம் கிடைச்சதுனாலே நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பாக்கியம். இந்த சித்தாந்த ஸ்ரீ அப்படிங்கிற செல்வம் நமக்கு கிடைச்சிருக்குனால ரெண்டாவது நீதி. மூணாவது, ஒருத்தன் எந்த பதவியில் இருக்கானோ அதுக்கேத்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும். ஒருத்தன் வந்து சிம்ஹாசனத்துல உட்காந்துட்டான்னா அவன் சத்ருக்களை எல்லாம் ஜெயிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா அந்த பதவியில் அவன் உட்காரக்கூடாது. இப்ப என்ன பண்ணிட்டார், தேசிகனுடைய நாக்குங்கிற சிம்ஹாசனத்துல உட்காந்துட்டார் ஹயக்ரீவன். சிம்ஹாசனத்துல உட்காண்டா ராஜா எல்லாம் என்ன பண்றானோ அந்த காரியத்தை பண்ணணும் இல்லையோ. அதனாலதான் பிரத்யநீக பிரச்சார எதிரிகளை எல்லாம் ஜெயிக்கிறது அப்படிங்கிற காரியத்தை இந்த ஹயக்ரீவன் தேசிகன் மூலமா பண்றார். தேசிகனுடைய நாக்குல உட்காந்து தேசிகன் எதிரிகளுடைய சஞ்சாரத்தை எல்லாம் கொட்டத்தெல்லாம் அடக்கிறார் அப்படின்னா எதிரி சித்தாந்தங்கள்ல தப்பு தப்பா உளர்றால அதெல்லாம் கண்டிக்கிறார். அவருடைய கிரந்தங்கள் இருக்கும் இல்லையோ, பரமத பங்கம்னு ஒரு கிரந்தம், சதூஷணின்னு ஒரு கிரந்தம், இந்த கிரந்தங்கள்லாம் சேவிச்சா மீதி தப்பு சித்தாந்தம் சொல்றவாள் எல்லாம் கண்டிக்கிற கிரந்தம், அது பண்ணியாகணும் அப்படிங்கிறது ஒரு நீதி. நாலாவது ஒரு நீதி, அபிப்பிராயங்கள் வித்தியாசப்படலாம், கொள்கைகள் மாறுபடலாம், ஆனால் எது வந்து தனக்குள்ளே ஒத்து போகிற அழகு வச்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி சித்தாந்தத்தை தான் நம்ம வச்சுக்கணும். ஏன் நம்ம பகவத் ராமானுஜருடைய கொள்கைகளை நம்ம வசத்தியா சொல்றோம் அப்படின்னா அதுக்குள்ள உள்ளுக்குள்ள பரஸ்பர விரோதம் கிடையாது, அது ஒண்ணுக்கொன்னு ஒத்து போகிற மாதிரி கொள்கைகளுடைய சமுதாயமா இருக்கும். வேற சிலதுல என்னாகும், இன்னைக்கு நான் சொல்றதே தானே கண்டிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்துடும். அதுதான் ராமானுஜ மதஸ்ரீ. ஒரு மதத்துக்கு ஒரு ஸ்ரீ இருக்கு, ஒரு அழகு இருக்கு அப்படின்னா அது எதனால இருக்குங்கிறத தேசிகன் நிறைய வர்ணிச்சிருக்கிறார். ஏன் இந்த ராமானுஜ மதத்துக்கு மாத்திரம் தனி செல்வமும் தனி அழகும் இருக்கு அப்படிங்கிறத தத்துவமுக்தா கலாபத்திலாம் வர்ணிக்கிறார். அதனால இங்க மதஸ்ரீ அப்படிங்கிறார். ஒரு பணம் ஒரு செல்வம் அப்படின்னு இருந்தா அது வந்து லோகத்துல செல்வம்னு எதை வழங்குறோமோ அந்த பணம் பொருள் அதுக்கு மாத்திரம்தான் செல்வம் பேர் இல்லை. அறிவு செல்வம், கைங்கரிய செல்வம், இந்த மாதிரி எத்தனையோ செல்வங்கள் இந்த செல்வங்களை விட வசந்த செல்வங்கள்லாம் இருக்கு. மொத்தம் ஒரு வார்த்தை பேசினான்னா அது தீர்மானமான வார்த்தையா இருக்கணும், அதை இன்னொருத்தன் கண்டிக்க முடியாததா இருக்கணும். மீதி பேர் அதை கண்டிக்க வந்தா அவளுடைய வாதத்தெல்லாம் முறியடிக்கும்படியா பேசணும். இந்த ஸ்லோகத்துல தேசிகன் அப்படி பேசினார் அப்படின்றது இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பேச்சாற்றல் வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு எது வேணும்னாலும் பெருமாளுடைய அனுகிரகம் தான் அதுக்கு வழி. இங்க அந்த இந்த ஸ்லோகத்துல அது சொல்லியிருக்கார், ஹயக்ரீவன் இந்த நாக்கில நடனமாடுற காரணத்தினாலதான் தேசிகனாலே இந்த சாதனைகள் எல்லாம் பண்ண முடிஞ்சது. மத்த பேரால முடியாததெல்லாம் தேசிகன் எப்படி சாதிச்சார் அப்படின்னா தேசிகனேயும் சொல்லிக்கிறார், அது தேசிகனா பண்ணினது இல்ல, ஹயக்ரீவ மந்திரத்தை அவர் வந்து தபஸாக பண்ணினார், புரஸ்தரணம் பண்ணினார், ஹயக்ரீவ கட்டாட்சம் ஏற்பட்டது, அவருடைய நாக்கில ஹயக்ரீவன் வந்து உட்காந்துட்டான். பெருமாள் தான் பண்றார். பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த துறையிலுமே யாருமே சிறக்க முடியாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏழு நீதிகளே நமக்கு இந்த இரண்டாவது ஸ்லோகம் சொல்லி கொடுக்கிறது. ஏழு நீதிகளையும் எந்த வார்த்தைகள் சொல்றதுன்னா ஜெகதாம் பத்ரம் அப்படிங்கறதுனால லோகக்ஷேமத்தை வேண்டுகிற நீதி, நித்யம் பத்ரமத்தாம் அப்படிங்கறதுனால ரெண்டாவது நீதி, சுலகித பிரத்யநீக பிரச்சார அப்படிங்கறதுனால மூணாவது நீதி, பிரச்சித தம மத ஸ்ரீ அப்படிங்கிற பதத்தினால நாலாவது நீதி, ஸ்ரீமான் வித்யா குரு அப்படிங்கறதுனால அஞ்சாவது நீதி, நிர்தாரியவாச்சாம் அப்படிங்கறதுனால ஆறாவது நீதி, நடன துரங்காசிய அப்படிங்கறதுனால ஏழாவது நீதி. இந்த ஸ்லோகத்துல ஏழு நீதி ஏழு பதங்களால தெரியறது. இந்த ஸ்லோகத்துல தேசிகனுடைய திருநாக்கை ஹயக்ரீவனுடைய சிம்ஹாசனமாக ரூபணம் பண்ணியிருக்கார்.
அந்த ஹயக்ரீவனுடைய திருவடியிலே இருக்கிற நூபுர சப்தத்தை தேசிகனுடைய சூக்திகள் என்று ஒரு ரூபணம் பண்ணியிருக்கார். தேசிக சூக்திகளும் அந்த நூபுர சப்தங்களும் ஒன்னு அப்படின்ட்டு ராமானுஜ மதத்தை ஒரு தாமரைப்பூ அப்படின்னு ரூபணம் பண்ணியிருக்கார். தேசிகனை அந்த தாமரைப்பூவை மலர்த்துகிற சூரியன் அப்படின்னு ரூபணம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் என்னென்ன பொருத்தம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா இன்னைக்கு அந்த பொருத்தங்கள்லாம் கவனிக்கிறதுக்கு நாள் இருக்குமான்னு தெரியல. உதாரணமா தாமரப்பூ இருக்கு, ராமானுஜ மதம், ராமானுஜ மதத்தை ஏன் தாமரப்பூ அப்படின்னு சொல்ற அப்படின்னா, லக்ஷ்மி தேவிக்கு இந்த ரெண்டும் உகப்பு, அதுக்காக தான் ஸ்ரீங்கிற வார்த்தையே இங்க போட்டிருக்கார். ராமானுஜ மத ஸ்ரீ லலாமான், ஸ்ரீ லலாமா அப்படிங்கிறதுக்கு சில பேர் அர்த்தம் புரிஞ்சுக்கல. வாஸ்தவத்துல ஸ்ரீ லலாமான் தாமரப்பூக்கு பேரு. ஏன் பேரு அப்படின்னா, மகாதேவிக்கு அது திருவாபரணமா இருக்கு. அவ கையில ஏந்தி இருக்கிறது ஆபரணமே, பிடிச்சுட்டு இருக்கிற புஷ்பமே தாமரப்பூ தான். பத்மஹஸ்தா அப்படின்னு அவளுக்கு பேரு, வேதத்திலையும் பேரு அஷ்டோத்திரத்திலையும் பேரு. அதனால ஸ்ரீலலாமான தாமரப்பூ. ராமானுஜ மதம் இருக்க, அதுவும் லக்ஷ்மிக்கு லலாமா இருக்கிறது தான். என்ன அப்படிங்கிட்டா, வேற எந்த மதத்திலையும் இல்லாதபடிக்கு லக்ஷ்மிக்கு ஈஸ்வர கோட்டியில சேர்த்து நமக்கு திவ்ய தம்பதி தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி இந்த மதத்துக்கே ஸ்ரீ வைஷ்ணவ மதம் அப்படின்னு தான் பேரு. வெறும் வைஷ்ணவ மதம் அப்படின்னு சொன்னா வேற பிராந்தங்கள்ல வைஷ்ணவர்கள், கௌடிய வைஷ்ணவர்கள், அவள்லாம் இருக்க அவாத்தங்களை வைஷ்ணவங்கள் சொல்லிக்கிறாய், தவிர ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்ல மாட்டான். நம்முடைய சம்பிரதாயத்துல லக்ஷ்மிங்கிறவள் நமக்கு ரெண்டாவது ஆச்சாரிய குரு பரம்பரையில, பகவானுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மி. இப்படி ஸ்ரீ மதமாக இருக்கிறது, அதை ஸ்ரீமான் ராமானுஜாரிய பிரசித தம மத ஸ்ரீ என்று அருளி செய்திருக்கிறார். இதே மாதிரி பொருத்தங்களை பார்த்துக்கணும். ரெண்டுமே பிரச்சீதம் அப்படின்னா, பிரச்சீதம்ங்கிறதுக்கு வேற ரெண்டு அர்த்தம். பிரச்சீதம்னா அப்படி பறந்து மலர்ந்து விரிந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். தாமரப்பூக்கு சொல்லச்ச ரொம்ப பிரசித்தமா நாலா பக்கத்திலையும் பரவி கீர்த்தி பரவி இருக்கு அப்படின்னு அர்த்தம் ராமானுஜ மதத்துக்கு சொல்லச்ச. அதே மாதிரி தாமரப்பூ வந்து சூரியன் வந்தா மலர்ந்துரும். இங்க ராமானுஜ சித்தாந்தம் வந்து தேசிக அவதரிச்சாச்சுன்னா அப்படியே புஷ்பமா போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ ரூபணங்கள்ல பொருத்தங்கள் எல்லாமும் பாத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கு. நம்ம ஒரு புஸ்தகத்தை பத்தி இன்னைக்கு உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. அந்த புஸ்தகத்துல இந்த பொருத்தங்கள்லாம், இந்த ஸ்லோகங்கள் இருக்கிற ரசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால இது மொத்தத்தையும் சொல்லாமல் மேல இந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த சிறப்புக்கு போயிடுவோம். அடுத்த சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த ஒரே ஸ்லோகத்துல ஒரு ராஜாவை பத்தியும் வர்ணனை இருக்கு அப்படிங்கிறது. தேசிகன் ஒரு பெரிய ராஜா போல இருக்கார் அப்படின்னு. தேசிகன் ராஜா போல இருக்காருங்கிறது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்லோகம் மொத்தமே கூட நம்ம தேசிக வர்ணனே நினைச்சுட்டு இருக்கோம். பதங்களுடைய அர்த்தங்கள் விநியாசங்கள்லாம் பார்த்தா இது யாரோ ஒரு பெரிய ராஜாவை வர்ணிக்கிறது அப்படிங்கிறது கூட அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா, ராஜாதான் சிம்ஹாசனத்துல இருப்பார். சிம்ஹாசனத்துல இருக்கிறத பத்தி முதல்ல வருது. ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம்னு வருது, ஜிஹ்வா சிம்ஹாசனாக்ரம்னு வருது. ஆனா தேசிகனுடைய நாக்குங்கிற சிம்ஹாசனத்தை அங்க சொல்லியிருக்கே, அது ராஜாக்கு ஒட்டாதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ராஜாங்கிறவன் ஜிஹ்வாலையும் இருப்பான், சிம்ஹாசனத்திலையும் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஜிஹ்வா சிம்ஹாசனம்னு ரூபணம் பண்ண வேண்டாம். ராஜா விஷயமா அர்த்தம் சொல்ல போகுது. ராஜாவை பத்தி அவனுடைய நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பேசிட்டே இருக்கிறதுனால அவன் நாக்கிலேயும் இருக்கிறவன், அவன் தனியா இப்ப அரண்மனையில ஒரு சிம்ஹாசனம் வச்சுட்டு இருக்கான, அதுலயும் இருக்கிறவன் அப்படின்னு. ஜிஹ்வாவிலையும் இருக்கான், சிம்ஹாசனத்திலையும் இருக்கான்னு பிரிச்சு விடணும். அப்போ இந்த ஸ்லோகம் ராஜா பத்தி ஆயிடும். அப்படின்னா
அங்க வந்து ஹயக்ரீவர் நர்த்தனம் பண்றான்னு சொல்லியிருக்க, அது ராஜாக்கு எப்படி பொருத்தும் அப்படின்னா, அதுக்கும் பதங்களுக்கு ஹயக்ரீவர் நர்த்தனம் பண்ண வேண்டியது அர்த்தம் பண்ண வேண்டியது இல்லை. பின்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கட்டா, இந்த ராஜாவுக்கு என்னென்ன இருக்கும் தெரியுமா? குதிரை இருக்கும், நர்த்தனம் ராஜசபையில நடக்கும், இந்த நூபுரங்கள்லாம் சப்திக்கும். சிஞ்சா அப்படின்னா வில்லனுடைய நாணுக்கு பேரு. ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஸ்பர்தா அப்படின்னா இந்த சபையில நடக்கிற போட்டிகளுக்கு எல்லாம் பேரு. வாத கலகங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் நீதி விசாரணைகள் நடக்கும், தீர்ப்புகள்லாம் சொல்லப்படும் அப்படிங்கிறது. இந்த இதுல இருக்கிற பதங்களுக்கே அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருது. ஒரு ராஜசபையில என்னென்ன காரியம் நடக்குமோ அதெல்லாம் தான் இங்க பதங்களா போட்டிருக்கார். இங்க பிரச்சனைக்க பிரச்சாரம் எல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்கே அப்படின்னா, தேசிகன் பல சித்தாந்தங்களை கண்டிக்கிறார் அப்படிங்கிறது இருக்கட்டும், ராஜாவுக்கு இன்னும் கூட அதிகமா ஒட்டுறது. எதிரி ராஜாக்களை எல்லாம் இவன் தன்னுடைய சைன்யத்தினாலே விரட்டி அடிக்கிறான் அப்படிங்கிறது. ஆனா இவன் வந்து தன்னுடைய வாயிலேந்து இருக்கிற வழியினால விரட்டுறாருன்ற மாதிரி இருக்க அப்படின்னா, இந்த ராஜா வந்து தன்னுடைய வாயாலே என்னென்ன கட்டளைகள்லாம் இடுகிறானோ அதை சொல்றதுக்கு நிறைய பேர் சேனாபதி எல்லாரும் காத்துட்டு இருக்கிறதுனால ராஜாவினுடைய நாதம் இருக்க, வாயிலிருந்து வருகிற சப்தம், அதுவே போறோம் ஏகப்பட்ட காரியங்களே சாதிக்கும் அப்படின்னு இருக்கு. இங்க ஒரு மதஸ்ரீய பத்தி பேசியிருக்க அப்படின்னா, ராஜாவுக்கு சம்பத் அதிகமாக இருக்கிறது, செல்வம் அப்படின்னு. ஆனா இங்க ராமானுஜமாரிய பிரச்சித மத மதஸ்ரீன்னு பகவத் ராமானுஜரை பத்தி பேசியிருக்க, அது எப்படி ராஜாவுக்கு ஒட்டும் அப்படின்னா, அதுவா ராமானுஜர்னா ராமரை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ராமனுடைய அனுயாயிகள் அவர்கள்லாம், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள்லாம் இந்த ராஜ்யத்துல ஆரியர்களா, ராமானுஜ ஆரிய, ராமரை பின்பற்றுகிற ஆரியர்கள், பெரியவர்கள் நல்லவர்கள்லாம் இருக்கால அவளுக்கு ஒரு ஸ்ரீ இருக்கோல்லோ சம்பத்து, அது இந்த ராஜாவினுடைய ராஜ்யத்துல ரொம்ப அதிகமாக பிரசித்தமாக ஆகும். இவன் நல்ல ராஜாவா இருக்கிற படிக்கனால ராம பக்தர்களுடைய சம்பத்தெல்லாம் அதிகமாகும். ஆனா இங்க அந்த ஸ்ரீக்கு இவர் சூரியன் சொல்லி இருக்க அப்படின்னா, அவளுடைய வார்த்தையாகிற, அவளுடைய கொள்கையாகிற, அவளுடைய கொள்கைகள்லாம் இந்த அரண்மனையில மலர்ச்சி அடைகிறது அப்படிங்கறத சொல்றதுக்காக அந்த தாமரைக்கு இவன் சூரியன் அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அர்க்க தாமா அப்படின்னா தாமன தேஜஸ்ன்னு அர்த்தம். சூரியனுக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்கிறதோ, பராக்கிரமம் இருக்கிறதோ, அவ்வளவு பராக்கிரமம் உற்சாகம் சக்தி உள்ளவன் இந்த ராஜா அப்படின்னு சொல்றதுக்காகவும் அந்த சூரியனை கொண்டு வந்திருக்கலாம். இங்க வந்து வேதாந்த தேசிகன்னு அர்த்தம் வரும்படியா சுத்தியந்த வித்யா குருஹு அப்படின்னு இருக்க அப்படின்னா, அது நல்ல ராஜாவுக்கும் ஒட்டும். எப்படின்னு கேட்டா, நல்ல ராஜாவுக்கு வேதாந்த சாஸ்திரத்துல பிரவேசம் இருக்கும். குருஹுன்னு ஆச்சாரியன் உபதேசம் பண்றதுன்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். குருன்னா அதனால ரொம்ப பெரிசானவன், பெரியவன் ஆனவன், சான்றோன் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். அவர் பத்ரமத்தாம் விதத்தாம் இருக்கே, அது ராஜாவுக்கு ஒட்டுமோ அப்படின்னா, ராஜாவுக்கு தான் நன்னா ஒட்டும். என்ன பத்ரம்ங்கிறதுக்கு வசந்த ரக யானைன்னு பேரு. பத்ரமத்தானா தன்னுடைய சைன்யத்திலே பத்ரம், வால்மீகி ராமாயணத்துல கூட அடிக்கடி தசரதன் கிட்ட பத்ரங்கள் யானைகள் இருந்ததா வந்திருக்கு. அந்த பத்ரங்கள்ங்கிற யானை அந்த ராஜாவுக்கு தான் நிறைய இருக்கு, அதனாலே அந்த பத்ரவத்தை அப்படிங்கறத அவன் தான் பண்ண முடியும் அப்படின்றது. இதே ஸ்லோகத்தை இவர் மகாகவியானபடியினால சூரியன் விஷயமாகவும் வரும்படியா பண்ணிருக்கார். சூரியன் விஷயமா வரைச்ச இது இந்த ஸ்லோகத்துல வேதங்கள் செழிக்கிறதா தானே சொல்லியிருக்கு, அதெல்லாம் சூரியன் விஷயத்துல எப்படி ஒட்டும் அப்படின்னா, சூரியனே வேதமூர்த்தி தான். சயுஷாத்ரையேவ வித்யாதபதி, சூரியன் அப்படிங்கிறவன் வேதம்தான் சூரியனாக ஒழுத்தி கொண்டிருக்கிறது.
இங்க வந்து ராமானுஜ ஆரிய மதம் அப்படிங்கிறது என்னங்கிட்டா சூரியனுடைய வம்சத்துலதான் ராமன் ராமனுடைய அனுஜன் எல்லாரும் வந்தா அவளுடைய மதஸ்ரீயானது சூரியனாலதான் விகசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சூரிய வம்சத்தை சொன்னதா அர்த்தம். இதெல்லாம் விட மொத்த ஸ்லோகமும் ஹயக்ரீவன் பகுதி ஹயக்ரீவனை பத்தினதாக ஒரு அர்த்தம் கூட வருது. ஹயக்ரீவன் தான் நர்த்தனம் பண்ணுகிறார்ங்கிறது இருக்கட்டும், ஹயக்ரீவன் தான் குதிரை முகத்தோட இருக்கார் அது இருக்கட்டும், ஹயக்ரீவன் கிட்டந்தான் வேத நாதங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அவனுடைய நூபுரத்துல இருந்து வந்த நாதங்கள் கூட வேத நாதங்கள் தான் இரண்டாவது வரியில சொல்லியிருக்கு. அந்த வேத வாக்க வச்சுண்டுதான் அவன் துர்வாதிகளை எல்லாம் கண்டிக்கிறான், தூர தள்ளுறான். கஷிப்த பாஹ்ய குதிருஷ்டயான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தேசிகன் சொல்ற ரோல்யம் சததூஷ்ணில இருக்கிற ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். அவன் ஸ்ரீன்னு ஒன்னு சொல்லி பத்மன்னு ஒன்னு சொல்லி சூரியன் ஒன்னு சொல்லியிருக்கே அப்படின்னா அவன் லக்ஷ்மி காந்தனான் அப்படின்னால அவனுக்கு தான் அது இன்னும் நன்னா ஒட்டும். ராமானுஜ சம்பிரதாய ஸ்ரீன்னு சொல்லியிருக்கே அப்படின்னா ஆமா இந்த சம்பிரதாயத்துக்கு அவன் பிரதமாச்சாரியன் இல்லையா, அதனாலே அந்த ஹயக்ரீவன் தான் இதை அலங்கரிக்கிறவன். ஆனாலும் சூரியனை பத்தி பேசியிருக்க இதுல அப்படின்னா ஹயக்ரீவன்கிறவன் சூரிய மண்டலத்து நடுவுல சூரிய நாராயணனா இருக்கிறவன். வேதாந்த தேசிகன் அர்த்தம் வரும்படியா ஸ்ருத்யந்த வித்யா குருகுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா வேதாந்த தேசிகன்கிற பேரே அவன் பேர் தான், அவன் தனக்கு இருக்கிற பேரைத்தான் வேதாந்த தேசிகனுக்கு கொடுத்தான் அப்படின்னு தேசிகனே கூட சொல்ற ஸ்வகமிதி ஹரிதத்தம் அப்படின்ற ஸ்தோத்திர பாஷத்துல தனக்கு வேதாந்த தேசிகன் ஒரு பேர் பகவான் வச்சுட்டு இருந்தாரு அதை எனக்கு கொடுத்தாரு எடுத்து அப்படின்ட்டு. லோக கல்யாணங்கள்லாம் பண்ணணும்னு இருந்தா அது பெருமாளுக்கு தவிர வேற யாருக்கு இன்னும் அதிகமா ஒட்டும். அதனாலே இந்த ஸ்லோகம் மொத்தம் ஹயக்ரீவ பரமானது அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன நம்ம அபூர்வமா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரே வாக்கியம்தான், ஒரே பத சமூகம்தான், ஆனா ஒரு விதமா அர்த்தம் சொன்னா அது தேசிகன் பத்தின ஸ்லோகம், இன்னொரு விதமா அர்த்தம் சொன்னா அது ஒரு மகாராஜா பத்தின ஸ்லோகம், மூணாவது விதமா அர்த்தம் சொன்னா அது ஹயக்ரீவனை பத்தின ஸ்லோகம், நாலாவது விதமா அர்த்தம் சொன்னா அது சூரியனை பத்தின ஸ்லோகம். இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் வரும்படியாக அவ்வளவு சாமத்காரமாக இதெல்லாம் சாட்டுக்தி மகாகவிகளுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். அப்படி பண்ணிண்டே இருக்குச்ச இந்த சப்தாலங்காரம் வேற இதுல ஸ்பூட்ட நட்ட மஞ்சி ஹிஞ்சி ஸ்பர்தா நிர்தா வாச்சாம் நிச்சய பிரத்யநீக பிரச்சார ஸ்ரீமான் ராமானுஜ லல்லாம தாமா அப்படின்னு வார்த்தைகள்லாம் ஜோடி ஜோடியா எதுக மோனையோட கூட இல்ல அனுப்ராசம் பேரு பிரத்தம் பிரச்சித்தம்மத்த அப்படின்னு அதை வாசிக்கட்டியே வர்ணாவர்த்தி அனுப்ராச ஒரே மாதிரி எடுத்து திரும்பி திரும்பி வந்த ஜகத்தாம் பத்ரவத்தாம் விதத்தாம் ஏற்கனவே பார்த்தோம். அவ்வளவு அனுப்ராசம் சப்தாலங்காரத்தோடு கூட இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கார். இதுல ஸ்ரீ லலாம அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீயினுடைய லலாமம்னு ஒரு இடத்துல அர்த்தம் சொல்லணும், ஸ்ரீ அவனுக்கு லலாமமோ அவன் அப்படின்றது இன்னொரு இடத்துல அர்த்தம் சொல்லணும், இன்னொரு இடம்னா இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லச்ச அயக்ரீவன் வழியும் அர்த்தம் சொல்லச்ச ஸ்ரீயை ஆபரணமாக கொண்டவன், தாமரப்பூன்னு அர்த்தம் சொல்லச்ச ஸ்ரீக்கு ஆபரணமாக இருக்கிற வஸ்து, இன்னொரு அர்த்தம் சொல்லச்ச ஸ்ரீஷ்டா லலாமஞ்ச செல்வத்தையும் கொண்டவன் ஆபரணத்தையும் கொண்டவன் அப்படின்னு மகாராஜா விஷயமா. அதே மாதிரி அர்க்கதாமா அப்படின்னா எவனுக்கு அர்க்கம் தாமமோ அவனு சூரிய நாராயணன் ஒரு அர்த்தம், அல்லது அர்க்கங்கள் எவனுக்கு தேஜஸ்வம் தாமக்கு அர்த்தம் வேற சொல்லணும், அர்க்கசிய தாமைவ தாம எஸ் எஸ் சஹ அப்படின்னு இன்னொருக்கு சொல்லணும். அது மாதிரி விதம் விதமா விக்கிரக வாக்கியத்தை மாத்தி மாத்தி சொல்லி பல அர்த்தங்கள் வரும்படியா பண்ணிருக்கார். இப்படி ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம ரசிச்சோம். மூணாவது ஸ்லோகத்துல தேசிகனுடைய சுப்பிரபாதம் ஆரம்பிக்கிறது, தேசிகனே உமக்கு சுப்பிரபாதம் அப்படிங்கிறது. தேசிகன் சங்காதீதமான பிரபந்தங்களை எழுதியிருக்கார், அவர் நமக்கு பலவிதமான சந்தோஷங்களை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு சுப்பிரபாத ஸ்லோகங்கள்லாம் கூட கவி சாத்துரி நிறைய காமிக்கிறார்.
முதல்ல வேதாந்த தேசிக மணியே உமக்கு சுப்பிரபாதம். இந்த சுப்பிரபாதத்தை தான் இன்னைக்கும் பரகால மட்டத்துல நித்தியப்படி ஹயக்ரீவ ஆராதனத்துல எல்லாரும் சேவிக்கிறார். இன்னைக்கு வழக்கத்துல இருக்குது நித்தியப்படி சேவை பெருமாளுக்கு சுப்பிரபாதம். இந்த சுப்பிரபாதம் நம்ம சேவிக்கிறோமே இந்த ஸ்தோத்திரம் அனுசந்தானத்துல இருக்கு. நாலாவது ஸ்லோகத்தை விட்டுறேன், அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போறேன். காத்து லேசா அடிக்கிறது காலங்கார்த்தால வேலையோ இல்லையோ? கார்த்தாலே காத்தாலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. இந்த கவி என்ன உத்பிரேட்ச பண்றார், சில ஸ்லோகங்களை வேற பாஷையில சொன்னா கூட ரெண்டு அர்த்தம்லாம் முக்கியம் இல்லை. இந்த ஸ்லோகம் அப்படி வேற பாஷையில அனுவாதம் பண்ணா கூட நம்ம நல்லா ரசிக்கலாம். இந்த வாயு தேவனுக்கு தேசிகர் கிட்ட ஒரு பயமா, அதனாலதான் அவர் ரொம்ப மொள்ள வீசுறானா. என்ன பயம் அப்படின்னா, இந்த தேசிகருக்கு இருக்கிற புலமை, பாண்டித்யம், வைதுஷ்யம், எவ்வளவு வித்வத்தை இவ்வளவு இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட கர்வமே இல்லாம இருக்காரே. நாமும் தான் இருக்கோமே வாயு நினைக்கிறானா, நமக்கு பேரே கர்விஷ்டன் வச்சுப்பிட்டா லோகத்துல, அகராதியில நிகண்டூல கோஷத்துல. என்ன கேட்டா வாயுக்கு கந்தவகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டான். கந்தவகன் அப்படின்னா அர்த்தம் கர்வக்காரன் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் வச்சா அப்படிங்கிறது வேற, அவன் வந்து வாசனை எல்லாம் எடுத்து கொண்டு வரான் அப்படிங்கறதுனால வேற காரணத்தினால வச்சிருக்கலாம். ஆனா பேரே எனக்கு கர்வக்காரன் வச்சுட்டாளே, நான் வந்து இவர்கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்பட வேண்டிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலங்கார்த்தால காத்தானது இந்த தேசிகன் சந்நிதி கிட்ட வரைச்சும் ரொம்ப மந்த மாறுத்தமா இருக்குமா. அப்படிப்பட்ட காலங்கார்த்தால போது விடியறது, காத்து ரொம்ப மந்தமா வீசறது, தேசிகரே உமக்கு சுப்பிரபாதம். அதுக்கடுத்த ஸ்லோகத்துல அதுக்கடுத்தது விட்டுட்டு அதுக்கும் அடுத்ததுக்கு போறேன். அதுக்கும் அடுத்ததுல சந்திரன் சந்திராஸ்தமனா ஆக போறது ஆயின்றிருக்கு, என்ன போது விடுகிற நாய். அந்த சந்திரன் என்ன நினைக்கிறானா, இந்த தேசிகன் கிட்ட நம்ம நிக்க முடியாது அப்படின்னு இவருக்கு பயந்துன்னு தான் அஸ்தமிக்கிறானா. ஏன்னு கேட்டா சந்திரனுக்கு தான் கலை இருக்கு, சந்திரகலா அப்படின்னு பேர் எல்லாம் கூட வச்சுக்கிறாள். சந்திரனுக்கு 16 கலை இருக்கு அப்படின்னு சொல்வா. அதாவது அதனுடைய 16 வீசம் பகுதிக்கு கலான்னு பேர். ஆனா தேசிகனுக்கு இருக்கிற கலா இருக்க அது நித்தியம் பூர்ண கலா, எப்பவும் நிரம்பி இருக்கு. ஆனா சந்திரனுக்கு அப்படி கிடையாது, ஒரு நாள் ஒரே ஒரு கலை இருக்கு, இன்னொரு நாள் ரெண்டு கலை இருக்கு, இன்னொரு நாள் 3 கலை இருக்கு, 15 கலை வந்த உடனே மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சு. அது ஒண்ணும் எப்பொழுதுமே தமசுனாலே அபிபவமே கிடையாது. ஆனா சந்திரனுக்கு கிரகணம் எல்லாம் வரைச்ச அபிபவம் வருது. என்னையும் தான் சந்திரன் நினைக்கிறான், சந்திரனையும் தான் த்விஜராஜன் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ஆனா இவர்கிட்ட இருக்கிற த்விஜராஜத்துவம் அவ்வளவு நான் எனக்கு இருக்கவே இல்லை, எனக்கு த்விஜராஜன் பேரே தகாது போல இருக்கு. இவரை பார்த்தா இப்படி எல்லாம் தன்னை தேசிகனோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு அந்த சந்திரன் என்ன பண்றான், கொஞ்சம் அவமானப்பட்டு இவர்கிட்ட நம்ம இருக்கக்கூடாது, வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்தமனம் ஆகிறான். அஸ்தமன மலைன்னு ஒரு மலை இருக்க, மேற்கத்திய மலை, அதுல போய் ஒளிஞ்சுன்றான் தேசிகன் கிட்ட எதிர வரத்துக்கு வெக்கப்பட்டு கொண்டோம். அப்படிப்பட்ட தேசிகனே இப்பொழுது அந்த சந்திரன் உமக்கிட்ட வெக்கப்பட்டு ஒளிஞ்சு இருக்கிற நாள் ஆயிடுத்து, அதனாலே உமக்கு சுப்பிரபாதம் அப்படின்னு. அதே மாதிரி சூரியன் ஏன் உதிக்கிறான், சூரியனும் தேசிகன் போலத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தேசிகனுடைய திருகுணங்களை எல்லாம் சந்திரனையும் வாயுதேவனையும் சூரியனையும் மற்ற இயற்கை அம்சங்களையும் வைத்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து
தேசிகனுக்கு சுப்பிரபாதம் பாடியிருக்கிறார். 27 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இப்ப கடைசி ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டு வர்றேன். கடைசி ஸ்லோகம் ஒரு வாழ்த்து ஸ்லோகம் மாதிரி இருக்கு. விஜயதாம் குரு பங்கி சிகாமணி விஜயதாம் யதிராஜ மதத்வஜ விஜயதாம் கவிதார்க்கிக கேசரி விஜயதாம் நிகமாந்த குரு உத்தமஹ. நாலு வாக்கியத்திலையுமே நாலு வரியிலையுமே தேசிகனுக்கு தான் ஜெயா ஜெயா என்று வெற்றி பாடுகிறார். ஆனால் முதலிலே சொல்லச்ச குரு பங்கி சிகாமணி என்றும், இரண்டாவதிலே யதிராஜ மதத்வஜம் என்றும், மூன்றாவதிலே கவி தார்க்கிக கேசரி என்றும், நாலாவதிலே நிகமாந்த குரு உத்தமன் என்றும் நாலு வெவ்வேறு பெயர்கள். ஆச்சாரிய பங்கி ஆச்சாரிய பரம்பரை இருக்கே அதிலே அதிலே ரத்தனம் போல ஜொலிக்கிறவர். யதிராஜர் இருக்கிறாரே எம்பெருமானார் அவருடைய மதத்துக்கு விஜய துவஜமாக இருக்கிறவர். கவிகளுக்குள்ளும் தார்க்கிகளுக்குள்ளும் சிங்கமாக இருக்கிறவர் வேதாந்த குரு என்கிற குரு சிரேஷ்டர். ஜெயிக்கட்டும் 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 ஜெயிக்கட்டும்னு நாலு தடவை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணுகிறார். இந்த ஸ்தோத்திரம் நித்திய அனுசந்தானத்திலே இருக்கிறது. பரகால மட்டத்திலே போன வருஷம் நான் பரகால மட்டத்துல போயிருக்கிட்டு கூட இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதனாலே இந்த புஸ்தகத்திலே இந்த ஸ்தோத்திரத்துக்கு இங்கிலீஷிலே அர்த்தம் எழுதி இந்த புஸ்தகம் வருகிறது. என்னுடைய உபன்யாசம் இப்பொழுது தமிழிலே இருந்தா கூட அந்த புஸ்தகத்துல நான் எழுதியிருக்கிறது இங்கிலீஷ் பாஷையில இருக்கு. அதை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும் என்று பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.